ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ்ஸ் யூ. இதில் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வா, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹினாசோனாவும் அவங்க அம்மாவும் அங்கே பேசின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும் போது திடீர்ட்டு அவங்க அம்மா வந்து காதில் ஏதோ ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படி இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹினாசனாவும் அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்படி இவ்வளவு ஷாக்ல இருக்க அங்க பார்த்தா அவங்க அம்மாவும் அங்கல இருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைம்ல அவங்களும் அந்த பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பிளான் சொல்ல போனா நம்ம ஹினாசனாவோட பிளான் தான். இந்த சைடு நம்ம ஹினாசனாவும் ஹைஜாவும் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹினாசனாவும் அங்க சொல்றா, நான் வந்து உன் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து இப்படின்னு இவ்வளவு சொல்ல அப்பதான் அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. புக்கு டாஸ் ஈவெண்ட், இது வந்து இன்னமும் சில நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஈவெண்ட் சொல்ல போனா இந்த பார்க்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்ல யார் வந்து அந்த பொக்கேவை கேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்கும். கிஃப்டா என்ன கிடைக்கும்னா அதுல ஒரு வெட்டிங் டிரஸ் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாம அந்த பார்ட்னர் கூட ஒரு போட்டோவும் எடுத்துக்கலாம். இதை கேட்ட நம்ம ரெண்டாரவும் சொல்றான், இந்த மாதிரி அதுல நம்ம கலந்துக்கலாமா, ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை கேட்ட அங்க இருக்க நம்ம குசோரியும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறா. அப்படியா, அப்படின்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு இருக்க அங்க இருக்க கேர்ள்ஸும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி அந்த டிரெஸ் எல்லாம் கிடைக்கும்னா அப்படின்னா நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹினாசனாவோ சைட்ல நின்னு யோசனை இருக்கா. இந்த மாதிரி அந்த டிரெஸ் கிடைக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை, இன்னைக்குதான் என்னோட கனவோ நினைவாக போகுது. நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. அதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் அங்க எல்லாருக்கையிலயும் சொன்ன இருக்கு, இந்த மாதிரி பொக்கைய தூக்கி போட்டேனே நம்ம தான் பிடிக்கணும். இதனால நானும் என்னோட பார்ட்னர் தான் போட்டோ எடுக்க போறோம். இதை கேட்டு இருக்க அங்க இருக்க ஆளுங்களும், அப்படியா, ஓகே கேப்டன், நம்ம வந்து கண்டிப்பா அதை பிடிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஆளுக்குதான் அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, இவங்க யாரு, இப்பதான் நம்ம நானும் ஏஏ சொல்ற இந்த மாதிரி ஏஜென்ட் சொல்ல கஷ்டமா இருக்கு, நம்ம நானோன்னு சொல்லிடலாம். இவள இவங்கலாம் கொரில்லா சிண்டிகேட், இவங்களா சொல்ல போனா ஒரு ஜாப்பனீஸ் பைக் கேண்ட். இதை கேட்ட நம்ம இந்தாவும், அப்படியா, இதுவும் நல்லா இருக்கு, அப்படின்னா நம்மளும் ஒரு டீமா இதுல நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்னா வேலை செஞ்சா நம்ம ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மள யாரு வந்து போட்டோ எடுக்கணும்னு. இதை கேட்ட அங்க இருக்க பொண்ணுங்களுக்கும் இது வந்து நல்லா இருக்கா, இதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த பிளானும் நல்லா இருக்கு, இதனாலயே அவங்களும் அந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹைஜி, அப்படின்னா நம்ம சுசுகா வந்து பின்னாடி இருக்கட்டும், ஏன்னா நம்ம சுசுகா வந்து குட்டியா இருக்காளா, அதனால இந்த கூட்டத்துல அவ தொலைஞ்சு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு, அதனால அவ பின்னாடியே இருக்கட்டும். ஆனா குசூரி இப்படின்னு இவனா சொல்ல நம்ம குசூரி வந்து இன்னொரு மெடிசன் எடுத்து குடிக்கிறா. இதனால அவளும் நார்மல் ஆயிடுறா, இப்ப நான் தொலைய மாட்டேனே. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜோவும் அங்க இருக்க இன்னொரு ஒரு பிளாக பாக்குறான். இப்பதான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி டீமா இருந்தா ஒரு பிளாக் வேணும்னு. இதனாலயே நம்ம பைப்பொலியா அங்க இருக்க ஒரு டவல்ல ரெண்டார் ஃபேமிலின்னு எழுதுறான். இது எப்படி இருக்கு, இதை பார்த்து அந்த பொண்ணுங்கெல்லாம் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. என்னது எவ்வளவு லவ்வா இப்படின்னு அவங்களும் வெக்கப்பட்டுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அங்க தயாராகுறாங்க, இந்த மாதிரி நம்ம தான் இந்த ஈவெண்ட்ல ஜெயிக்கணும்னு. ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பிசிக்கல் அட்டாக் எல்லாம் சொல்ல போனா பேனு. பொக்கேவை யார் டாஸ்க் பண்ண போறான்னா ஃபார்மர் இன்டர்நேஷனல் ஷார்ட் புட்டர் பாவரன். பார்த்தா நம்ம வைஸ் பிரின்சிபல், அதாவது அந்த லேடி தான். இதை பார்த்து நம்ம ரெண்டாருக்கும் அவ்வளவு ஆச்சரியம், இந்த பொம்பளை வந்து ஒரு வித்தியாசமான பொம்பளைன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா ஷார்ட் புட்டுக்கெல்லாம் இது இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இதெல்லாம் கேட்டுருக்க நம்ம இந்தாவும், ஆமா இந்த பொம்பளை வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்குப்பா, அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம இது என்ன ஒரு ஹியூமனா இப்படின்னு நம்ம ஹைஜாவும் கேட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பொம்பளையும் அங்க இருக்க பொக்கேவை ரொம்பவும் தூரமா தூக்கி போட அது பார்த்தா தூரமா போயினே இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்க ஆளுங்களும் அதை பிடிக்கணும்னு அங்க ஓடி போய் அங்க பிடிக்கலாம்னு ட்ரை பண்ண இருக்காங்க. அங்க இருக்க அந்த கொரிலா பொம்பளையும் அங்க இருக்க நிறைய பேரை பிடிச்சி தள்ளி ஊத்து. அந்த பொம்பளையும் அங்க இருக்க நிறைய பேரை தூக்கி போட்டுக்கினே சொல்லுது, நான் வந்து பிசிக்கலா யாரையுமே அட்டாக் பண்ணல, இது வந்து வெறுமா ட்ரைனிங் தான். இப்படி அவங்களும் நிறைய பேரை தூக்கி போட்டு இருக்க அங்க இருக்க ஒரு பர்சனும் நம்ம ஹினோசோனா மேல வில்லான்னு வருவான். ஆனா நம்ம இந்தா வந்து அங்க காப்பாத்தி விட்டுறா. இந்த மாதிரி இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னா அப்போ நான் வந்து அந்த கொரிலா சீன் கூட நானும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அதாவது நான் ஜாயின் பண்ணல, அவங்கள போய் நான் தடுக்க போறேன் இப்படின்னு அவளும் அங்க போய் தடுக்க. இதை பார்த்து அந்த பொம்பளையே ஆச்சரியமாயிது, இந்த மாதிரி இது கையில எப்படி எவ்வளவு பவர் இருக்கு. இப்பதான் நம்ம இந்தாவே சொல்றேன், இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அதை பிடிக்கிற வழியை பாருங்க. அந்த பொக்கையை பிடிக்கலான்னு அவங்களும் போவ. அங்க இருக்க ஆளுங்கலாம் அங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க, இதனால டொர்னேடோ மாதிரி ஆகி அந்த பொக்கே இன்னமும் ஹைட்டா போக ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹைஜாவும் ரொம்பவே ஆச்சரியமாயி அங்க போய் பிடிக்கலான்னு அங்க ஓடி நிற்கான். அப்பதான் அவனே ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான், அங்க பார்த்தா நம்ம சுசுகா பந்து போய் நிற்கா. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி அந்த ஆளுங்க டொர்னேடோவை உருவாக்குனாங்கல்ல, அதுல பார்த்தா நம்ம சுசுகாவும் அங்க மாட்டிட்டு இருக்கா போல. இந்த மாதிரி அவ கையில அந்த டவல் இருந்திருக்கும், அதை பிடிக்கிறேன்னு பேர்ல அவளும் அங்க பந்து போயிட்டு இருக்கா. நம்ம சுசுகாவும் அப்படியே அங்க பந்து போகும்போது பார்த்தா அந்த பொக்க
அவன் பாந்து போயினிருக்கா, அதையும் அவ கேட்ச் பண்ணிடுறான். அவளும் அங்க வில அதை பார்த்து அங்க இருக்க ஆளுங்களும் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பிரஸ்ட்ல பார்த்து அங்க பவுன்ஸ் ஆயிடுது. இவளும் பவுன்ஸ் ஆகி தூரமா போவ. இதை பார்த்து நம்ம ஹைஜாவும் அங்க பிடிச்சிடுறான். இதை பார்த்து அந்த குரில உமன் தான் அங்க பாவம் ஹல்தன் இருக்கு. இந்த மாதிரி நான் தான் அந்த பிரைடு காஸ்டியூம் போடணும்னு ஆசைப்பட்டுன்னு இருந்தேன், ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த சைடு நம்ம இந்தாவும் அந்த பொம்பளை கையில போய் சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து என் கூட ஃபைட் பண்ணது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, என் கூட ஃபைட் பண்ணதுக்கு நன்றி இப்படின்னு அவளும் கை குத்துன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹைஜாவும் அங்க கத்தி சொல்றான், இந்த மாதிரி நம்ம ரெண்டாரோ ஃபேமிலி தான் ஜெயிச்சிருக்கு. இதை கேட்ட அங்க இருக்க பொண்ணுங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி நம்மளுக்கு தான் அந்த காஸ்டியூமும் கிடைக்க போது, அதுவும் இல்லாம அந்த போட்டோவும் நம்ம தான் எடுக்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம இந்தா சொன்னாவும் அங்க சொல்றா, சரி வாங்க நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் நம்மள யாரு வந்து நம்ம ஹைஜோ கூட போட்டோ எடுக்கணும்னு. இதுக்கப்புறம் அவளும் நிறைய ஸ்டிக்க வச்சுன்னு சொல்றா, இதுல வந்து யாருக்கு ரெட் கலர் டாட் வச்ச ஸ்டிக்க கிடைக்குதோ அவங்களால தான் நம்ம ஹைஜோ கூட போட்டோ எடுக்க முடியும். இப்படி அவளும் வச்சுக்கினே மனசுலயே சொல்றா, இந்த மாதிரி நான் இதுல ஒரு தில்லுமுள்ள வேலை பண்ணிருக்கேன், இந்த ஸ்டிக்கு மேல ஒரு கோடு இருக்கு, அதை வச்சு நான் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ரெட் கலர் கோடு வச்ச ஸ்டிக் வந்து எதுன்னு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் எத்தா எல்லாருக்கும் டவுட் ஆயிடும், இந்த மாதிரி நான் தெரிஞ்சேதான் இதை பண்ணேன்னு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்க யாரையாச்சும் ஒருத்தங்களை சூஸ் பண்ண சொல்ல போறேன், ஏன்னா அப்பதான் என் மேல யாருக்கும் டவுட் வராது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நானவை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண சொல்லணும், ஏன்னா அவ வந்து எது நெருக்கமா இருக்கு அதுதான் பார்த்து அவ எடுப்பா. இதனாலே அவளும் எத்தனை போயிட்டு, ஏ நானும் நீ வந்து இதை சூஸ் பண்ண இப்படின்னு அவளும் கேட்க. ஆனா நம்ம நானும், இல்ல நம்ம வந்து எல்லாருமே நம்ம ஒரே டைம்ல எடுக்கலாம், அதுதான் எஃபிஷியன்டா இருக்கும். இதை கேட்ட அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா அவ என்ன நினைச்சிருப்பானா, இந்த மாதிரி என்னோட கனவு இப்ப நினைவாக போகுதுன்னு நினைச்சிருந்தா, ஆனா பார்த்தா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஆனா நான் நினைச்சு கூட பாக்கல, இந்த மாதிரி அவங்க என் பிளானையே சொதப்பிடுவாங்கன்னு. இதுக்கப்புறம் அவங்களாம் அந்த ஸ்டிக்கை எடுக்க அங்க பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி எல்லாருக்குமே கிடைக்கல, ஆனா நம்ம இன்னசோனாக்கு அங்க கிடைச்சது. இந்த சைடு நம்ம குசோரி ஆள் தானே இருக்கேன், இந்த மாதிரி நான் தான் ஆசைப்பட்டேன் நான் போட்டோ எடுக்கணும்னு, ஆனா என்னால முடியாது போல. இதை கேட்டு நம்ம ஹைஜோவும், நீ வந்து கவலைப்படாத, அடுத்த மாசம் நம்ம வந்து திரும்பவும் வந்து எத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம இன்னசோனாவும் யோசிக்கிறான், நான் வந்து தப்பு பண்ணிட்டனோ, இந்த மாதிரி நம்மள வேற ஒருத்தவங்களுக்கு தான் இது கிடைச்சிருக்கணுமோ, அட்லீஸ்ட் உங்களுக்கு கொடுத்தா வச்சு ஏதாச்சும் ஒரு மெமரி கிடைக்கும். இதனாலே அவ்வளவு எத்தனை போயிட்டு, ஏ குசூரி உனக்கு வேணும்னா நீ வேணா இதை வச்சுக்கலாம். இதை கேட்ட நம்ம குசூரிக்கு அவ்வளவு சந்தோஷம், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நம்ம ஹைஜோ கூட போட்டோ எடுக்கணும்னு. ஆனா கொஞ்ச நேரம் அப்புறம் அவளும் அழுவதை நிறுத்திட்டு, வேணா நீயே வச்சுக்கோ, ஏன்னா நீயும் ஹைஜோவும் எடுக்கலனா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும், ஏன்னா உங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதனாலயே நம்ம ஹினா சொன்னாவும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியா, அப்பனா நம்ம எல்லாருமே ஒரே நேரத்துல ஏன் போட்டோ எடுக்க கூடாது. இதனாலயே அவங்களும் ஒரே நேரத்துல எல்லாருமே ஒரே ஃப்ரேம்ல போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹைஜோ கிட்ட அவளோ சொல்றா, தேங்க்யூ ரெண்டாரோ, நான் வந்து ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி விஷயத்த நான் உங்க கூட போட்டோ எடுக்கணும்னு, ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி லவ் பண்றவங்க கூட நான் இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும்னு. அதுவும் இல்லாம அதே மாதிரி இப்போ நிறைவேறி இருக்கு, ஏன்னா நான் உன்னதான் லவ் பண்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, நானும் அதே மாதிரி தான் யோசிக்கிறேன் தெரியுமா, நானும் உங்க கூட இருக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேன், என் கையில இன்னொரு ரெக்வஸ்டும் இருக்கு, அதுக்கு தானே நான் இருக்கேன், எந்த விதமான ரெக்வஸ்ட் இருந்தாலும் கேளு, நான் வந்து அதை நிறைவேற்றுறேன். அது என்ன ரெக்வஸ்ட்னா, நீ வந்து என் கூட பிரேக்கப் பண்ற. இதை கேட்ட நம்ம ஹைஜோக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் அவளும் அங்கில இருந்து போயிடுறா. நம்ம ஹைஜாவும் யோசினே வரான், இந்த மாதிரி இவ எதுக்கு இப்படி சொல்றான்னு, நான் வந்து கண்டிப்பா இதை வந்து கேட்டே ஆகணும் இப்படின்னு அவனும் தேடி போய் கேட்கலான்னு போறான். ஆனா அங்க பார்த்தா யாருமே இல்ல, அப்பதான் அங்க ஒரு லேடியும் வந்துன்னு இருக்கு, அதுவும் இப்பதான் சொல்லுது இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இங்கில இருந்து போயிட்டா, அவ போகும்போது ஒரு கார்ல அவளோட போட்டோ வைத்துட்டு இங்கில இருந்து போயிட்டா. இதனாலயே நம்ம ஹைஜாக்கும் ஒன்னும் புரியலையா, இதனாலயே அவனும் யோசனை இருக்கான், இந்த மாதிரி இவ எதுக்கு போனான்னு. அவனும் ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்றான், இருந்தாலும் நாட் ரீச்சபிள், போக மாதிரி அந்த மாதிரி தான் வருது. இதனாலயே பயப்புலையும், இந்த மாதிரி நான் இதே மாதிரி பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவளோட வீட்டுக்கு போறதுதான் நல்லது இப்படின்னு வீட்டுக்கு போய் செக் பண்றான். பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு, இதை பார்த்தா நம்ம ஹைஜோக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு, ஏன்னா பங்களா மாதிரி இருக்கு. இதனாலயே அவனும் அந்த கேட்டு கிட்ட வந்துட்டு, ஏய் என்ன சொன்னா, நீ இங்க தானே இருக்க, எனக்கு தெரியும் இப்படின்னு அவனும் பயங்கரமா கத்தின்னு இருக்கான். நம்ம என்ன சொன்னாவும் வெளியில வர அவ்வளோ கம்னு இருக்க சொல்றா, ஏன்னா இங்கதான் அந்த வாட்ச்மேன் இருக்கான், அவன் பார்த்தானா அவ்வளவுதான் இப்படின்னு அவளும் அங்க சைகையிலேயே காட்டுறா. இதனாலயே அங்க ஒரு கார்டன் வரான், அவனும் அங்க இருக்க ஏரியாவெல்லாம் செக் பண்றான், என்ன சவுண்ட் வந்ததுன்னு. ஆனா அங்க பார்த்தா யாருமே இல்ல, இதனாலயே அவனும் அங்கில இருந்து போயிடுறான். நம்ம ஆளும் அந்த சவுர பின்னாடி தான் ஒளிஞ்சுன்னு இருக்கான். பார்த்தா அங்க இன்னொரு ஒரு இன்கமிங் கால் வருது, யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹினா சொன்னாதான். அவளும் கால் பண்ணிட்டு சொல்றா, இந்த மாதிரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்கு நம்ம பிரேக்கப் பண்ணோம், எந்த விதமான ரீசனும் இல்லாம நான் பிரேக்கப் பண்ண மாட்டேன். அது இல்ல, ரீசன் என்னன்னா, நான் வந்து உன்னை லவ் பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து என்ன லவ் பண்றன்னு, எதுக்கு நீ போய் சொல்ற, நான் வந்து எந்த விதமான ரீசனும் இல்லாம நான் வந்து இங்க இருந்து
வந்து போக மாட்டேன், ஏன்னா ட்ரூ லவ் எப்பயுமே தோக்காது இப்படின்னு அவனை சொல்ல இருக்க, இப்பதான் அவளே உண்மையை சொல்றா. இந்த மாதிரி என்ன விஷயம்னா, எங்க அம்மாவுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, என்ன பத்தியும் உன்னை பத்தியும் அதுவும் இல்லாம மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் பத்தியும். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி மத்தவங்களை பத்தி தெரிஞ்சிச்சு அதனால தானே நானும் எங்க அம்மா கையில நிறைய விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி நம்ம ஹைஜா வந்து ஒரு நல்ல பையன், அதுவும் இல்லாம நம்மளோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கையில நிறையவே பணம் இருக்கு, அதனால நம்மள ஈஸியாவே பிச்சிருவாங்க. அதனால தான் சொல்றேன், வேணாம், நம்ம என்னதான் ஒன்னா சேர்ந்தாலும் நம்மள வந்து ஈஸியாவே பிச்சிருவாங்க. இப்படி இவ்வளவு பேசினிருக்க பின்னாடியே பார்த்தா ஹக்காரியோட அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. என்ன நீங்க பேசினு இருக்கீங்க, அவளும் போனை புடிங்கிட்டு, இந்த மாதிரி நீ எங்க பொண்ணை திரும்பவும் மீட்டே பண்ணக்கூடாது, உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்ப எண்ட் ஆகுது, உங்களை மாதிரி பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, உங்களை மாதிரி பசங்களை நான் நினைச்ச என்னோட பண பலத்தால என்ன வேணா பண்ணலாம், அதனால தான் சொல்றேன் தம்பி நீ வந்து இங்கிலேருந்து போயிடு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து நம்ம இன்ன சொன்னவ நான் பார்த்தாவனும், நான் ஒரே ஒரு வாட்டி பேசணும் இப்படின்னு அவனை கேட்டுருக்கான். இப்படி இவனை சொல்ல இருக்க அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டும் பிடிச்சி வச்சுக்கிறான், தம்பி நீ இங்கெல்லாம் இருக்க கூடாதுப்பா, இங்கிலிருந்து மரியாதையா போயிடு. இந்த சைடு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உன் கையில எத்தனை வாட்டி சொல்றது, இந்த மாதிரி அவனை நீ மீட் பண்ண கூடாதுன்னு, நான் நினைச்சா என்ன வேணா பண்ணணும்னுக்கும் தெரியும்ல, நான் நினைச்சா அவனை வந்து இங்கிலிருந்து ரொம்பவே தூரமா கூட அம்ப முடியும், ஏன் அடையாளமே தெரியாம கூட அழிக்க முடியும். இதெல்லாம் கேட்டுருக்க அவளும், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்றேன், தயவு செஞ்சு அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க, நான் வந்து எல்லாமே எதுக்காக பண்றேன்னு உனக்கும் நல்லாவே தெரியும், இந்த மாதிரி நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்றேன். இந்த மாதிரி ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம், அதனால நீ இருக்காத. இந்த சைடு நம்ம ஹைஜாவை தான் காட்டுறாங்க, அவனும் ரொம்பவே சோகமா இருக்கான், என்னால கண் எதிரில் இருந்தும் எதுவும் பண்ண முடியல, எல்லாமே என்னோட தப்பு தான் இப்படின்னு அவனும் புலம்பின் இருக்கான். இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி தான் எல்லாமே நடந்தது, எல்லாமே கையை மீறி போயிச்சு இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்ட நம்ம குசூரியும் கேக்குறா, ஆமா ஹைஜோ நீ வந்து என்ன பண்ணலான்னு இருக்க, இதுக்கு மேல என்ன பண்றது, நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த மாதிரி நம்ம இன்னசனவ அவங்களோட மேன்ஷன்ல போய் தூக்கலான்னு இருக்கேன், தூக்கிட்டு அங்கிலிருந்து ஓடி வரலான்னு இருக்கும், ஆனா நீ சொல்றபடி பார்த்தா இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், இதை வந்து நீ எப்படி பண்ண போற, அங்க வந்து நிறையவே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அப்படி நீ தூக்குனாலும் எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. இதை கேட்ட நம்ம நானும் ஏன் சொல்றான், இந்த மாதிரி இதுல 0% சக்சஸ்க்கான வாய்ப்பு தான் இருக்கு, அதனால இது பண்றது வேஸ்ட் தான், ஆனா நான் என்னதான் 0% சான்ஸ் இருந்தாலும் நான் இதை பண்ணிதான் ஆகணும், ஏன்னா எனக்கு இன்னசோனா அவ்வளோ பிடிக்கும், அதே அளவுக்கு தான் உங்களையும் நான் லவ் பண்றேன், அதனால நான் அவளுக்காக எல்லாத்தையும் நான் பண்ணலான்னு இருக்கேன், அதனால நானும் அக்காரியும் இந்த டவுனை விட்டு இன்னைக்கு ஓடி போலான்னு இருக்கோம், அதனால நாங்க எப்போ வருவோம்னு எனக்கு சரியா தெரியல, அதனால உங்களால வெயிட் பண்ண முடியுமா நாங்க வர வரைக்கும், ஏன்னா நாங்க கண்டிப்பா இந்த டவுனுக்கு கண்டிப்பா வருவோம், ஏய் இதுல வந்து இவ்வளவு சான்ஸ் இருக்கு நீ வர்றதுக்கு, ஏன்னா நீ வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனால நாங்க என்ன பண்றது, நாங்க என்ன இங்கே உட்காந்து உனக்காக வெயிட் பண்ணுமா என்ன, அதுவும் இல்லாம நாங்க என்ன பண்றது, அதனால நாங்களும் உங்க கூட வரலான்னு இருக்கோம், அதனால நீ கவலையப்படாத, அந்த பைத்தியத்தை காப்பாத்த நாங்களும் வரும், அதனால நீ வந்து எந்த விதமான கவலையும் இல்லாம நீ போலாம். இதை கேட்ட மத்த கேர்ள்ஸுக்கும் இது சரியா பார்த்தா, இதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நானும் வரேன்னு. இதை பார்த்தோன்னேதான் நம்ம ஹைஜோக்கே புரியுது, இந்த மாதிரி என்ன மாதிரி இவங்களுக்கும் என்ன சொன்னா அவ்வளவு பிடிக்கும் போல, அதனால தான் இவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி வாங்க, நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம், இன்னைக்கு நம்ம போய் நம்ம இன்னசனாவை காப்பாத்தலாம், இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட வந்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, இவங்களால என்ன சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்த முடியுமா இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும், ஏன்னா நம்ம இன்னசனாவோட மதர் வந்து ரொம்பவே ரிச், சோ ரொம்பவே கஷ்டம்தான், அது இல்லாம நிறையவே செக்யூரிட்டி கூட இருப்பாங்க. சோ அடுத்த எபிசோடு இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, அதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன், உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன், அது வரைக்கும் சாயனரா.